கம்போண்ட்ரியா என்ன வேணும் சாமி? மாடு சென பிடிக்க மாட்டேங்குதுன்னு டாக்டர் கூட காட்டணுங்க. மாட்டு மூத்திரம் பிடிச்சிட்டு வா, பரிசோதனை பண்ணி பாக்கணும் டாக்டர் சொன்னாருங்க. அதாங்க பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்ப பிடிச்சதானே? சுட சுட பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். வேணா தொட்டு பாருங்க. என்ன மீறி இது ஓடிடுமா? என்ன புடியா? கவலைப்படாங்க சார், பீச்சில ரவுண்ட் அடிக்கிற குதிரை மூணு ரவுண்ட் அடிச்சா தன்னால நின்னுடும். நான் புடிச்சா நிக்காதியா? அது மூணு ரவுண்ட் சுத்தினா தாயா நிக்கும். இதான முதல் ரவுண்டு. என்ன முதல் ரவுண்டு? முதல் ரவுண்டுக்கே முடி தள்ளி போச்சு. ரெண்டாவது ரவுண்டுக்கு எப்படி வரப்போறாரோ? அதோ டாக்டர் வர்றாரு. ஐயோ டாக்டர், ரெண்டு அது எனக்கு தெரியுது. மூணாவது ரெண்டுக்கு வெறும் குதிரை தான் வருமா? யோ, இன்ன கல்யாணம் ஆகாத ஆளியா? ஏதாவது அடி அடி பட்டுற போகுது. சொந்த ஆஸ்பத்திரி தானே, சுகமா படுத்துக்கலாம். அவசரப்படாங்க. ஒன்னு அடிக்கடி படலையே டாக்டர் சார். நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க. பீச்சுக்கு போனா ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும். ஓசிலே ரவுண்ட் அடிச்சு சார். நல்ல வேலை பீச்சு குதிரை கொண்டாந்த, ரேஸ் குதிரை கொண்டாந்துருந்த. டாக்டர் நேர கிண்டி தாண்டி போயிட்டு இருப்பாரு. தல்றா சார், இதை குடிச்சீங்க? என்னையா உமட்ற? என்னத்த குடிச்ச? நான் குடிச்சா? நீங்க தான் என்னையா சொல்ற? குடிச்சாத எனக்கு எப்படி உமட்டுத? குடிச்ச உங்களுக்கு? யோ, என்னையா சொல்லியா சார்? நீங்க குடிச்சது தண்ணி இல்ல சார், மாடசாமி டெஸ்ட்க்காக கொண்டாந்தே அந்த மாட்டு மூத்திரம் சார். மாட்டு மூத்திரமா? வரவே வராது சார். வீடு சார், உள்ள வயசுல ஆயிருச்சு. என்ன சார் மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டே சார்? இது காலமாடா பசுமாடா? ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் சொல்லி தொலையா? பசுமாடு சார். அப்ப கோமியம் கோமியம் புண்ணியம் புண்ணியம். மாட்டுக்கு உப்பு சத்து அதிகமா இருக்கா, அதனால இன்னொரு காசு போயா? ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல, வாயெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு. அப்படியா? எங்க கொஞ்சம் வாயை திறங்க பாப்போம். இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம் தரங்க, இன்னும் கொஞ்சம் தரங்க, இன்னும் கொஞ்சம். நீங்க வெளியே நின்று வைத்தியம் பாப்பீங்களா இல்ல வாய்க்குள்ள இறங்கி வைத்தியம் பார்க்க போறீங்களா? யோ, வாயெல்லாம் புண்ணா இருக்கும் போதே இவ்வளவு திமுறா பேசுறிய. புண்ணு குணமாயிருச்சுன்னா நீ என்ன பேச்சு பேசுவ? ஏந்திரியா, பல்லாலே தேங்காய் திருக்கணும். டோக்கன் வேணும். உனக்கு எதுக்கு டோக்கன்? நீ ஸ்ட்ரைட்டாவே உள்ள போலாமே. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? கமலா. எங்க இருந்து வர்ற? முதல்ல பாம்பேல இருந்த, இப்ப உளுந்தூர்பேட்டையில இருக்கேன். கல்யாணம் ஆயிச்சா? மாப்பிள பாத்துட்டு இருக்க. எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? முதல்ல வியாதி குணமாட்டோம். என்ன வியாதி? எய்ட்ஸ். எய்ட்ஸா? வணக்கம் டாக்டர். வாங்க உட்காருங்க. என்ன ப்ராப்ளம்? அது என்னமோ தெரியல டாக்டர், கொஞ்ச நாளாவே சாதாரண விஷயத்துக்கெல்லாம் முணுக்கு முணுக்குன்னு கோவம் வருது. அப்படியா? எதுக்கெல்லாம் இப்படி கோவம் வருது? யாராவது கேள்வி கேட்டா கோவம் வருது. கேள்வி கேட்டா அனாவசியமா எதுக்குங்க கோச்சுக்கணும்? என்ன சொன்ன? என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து கேள்வி கேப்ப? ஐயா, நீ டாக்டர்னா பெரிய கொம்புன்னு நினைப்போம் மனசுல. என்ன நினைச்சு கேட்கிற? எப்படி கேட்கலாம்? சொல்லியா? சொல்லு சொல்லு. அட விடுங்க, என்ன விடுங்கயா? யோ, ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆளை வச்சு அடிக்கலாம்னு பாக்குறியா? இல்ல டாக்டர், இந்த கதை ஏங்கிட்ட நடக்காது. விடுங்க, என்ன விடுங்க கேக்குறல? யோ, எப்படி என்ன கேள்வி கேட்கலாம்? எப்படி என்ன கேள்வி கேட்கலாம்? சொல்லியா? சொல்லு. ஐயோ, இங்க என்ன பேஷண்ட் அண்ணா? இன்னல ராத்திரி வயிற்று வலி தாங்க முடியாம மாடியில இருந்து சாடி செத்து போச்சு. ஓ காட், அவனுக்கு நான் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணலாம் இருந்தேனே. பரவாயில்ல, விடுங்க டாக்டர், ஒரு நாள் முன்னாடியே போயிட்டான்.
குறைஞ்சாலும் திறந்த மாட்டியா? எப்பவும் குறும்புதானா? எந்தன வருத்தப்பட்டு கரையினது? நான் ஒன்னும் வருத்தப்பட்டு கரையில மேரி, உன் காலால என் காலை மீச்சுக்கிட்டு நிக்கிறிய, உன் காலை எடு. சாரி அப்பு, நான் நின்னா என் காலை என்னால பார்க்க முடியாது. நீ நின்னா உன் காலை உன்னால பார்க்க முடியாதுன்னு எனக்கும் தெரியுமே. திறந்தவே மாட்டியா? மாட்டேன். போட. ஸ்டாப் இட். ஹாஸ்பிடல் எது? உங்க டாக்டர் எங்க? ரொம்பதான் அதட்டலா கேக்குறீங்களே, நீங்க டாக்டருக்கு ஏதாவது கைமாத்து கொடுத்துருக்கீங்களா? ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். டிரஸ் அப் பார்த்தா எம்டிவில இருந்து வந்த மாதிரி இருக்குது. அடையாளத்துக்கு ஏதாவது கார்டு இருக்குதா? எது? ஐடென்டி கார்டு இருக்குதா? காட்டிடுமா? வேண்டாங்க. நீ கம்பவுண்டர் தானே? ஆமா. தொப்பி எடுத்து போடு. வேண்டாங்க, அது சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இருக்கும். டு வாட் ஐ சே. மிரட்டுறீங்களே. ஆஸ்பத்திரின்னு பேரு இவ்வளவு நாட்டமா இருக்கு? இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, பக்கத்துல ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது. அதோட மட்டும் இல்லைங்க, அங்க ஒரு கம்பவுண்டர் இருக்கிறான், அவன் கொட்டாய் விட்டுருப்பான் போல இருக்குது. என்னது கரடிக்கு செனை பிடிக்கணுமா? யோ பையா போன, என்னென்ன மனுஷன் நினைச்சானா இல்ல மிருகம் நினைச்சானா? டாக்டர் சார், வாங்க உட்கார். தேங்க்யூ. நான் உனக்கு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தாராளமா கேளுங்க. டாக்டர் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா கம்போட்டர் சார்? நான் கம்போட்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தோல்லியே தொப்பியை சொருகி வச்சிருக்கீங்களே. என்ன கம்ப்யூட்டர் சாதாரண நினைச்சுக்காதீங்க, இங்க மாத்திரை கொடுக்கணும் நான் தான், ஊசி போடணும் நான் தான். ஏன் டாக்டர் சில நேரம் படுத்துக்கிட்டா அவருக்கு நான் தான் ஊசி போடுவேன், உங்களுக்கு என்ன வேணும்? படிச்சுட்டு சும்மா இருக்கேன், ஏதாவது நர்ஸ் வேலை கிடைக்குமா? நர்ஸ் வேலையா? ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி நர்ஸ் உட்காராமா? எந்திரி எந்திரி எந்திரிமா. ஓகே உட்காருங்க உட்காருங்க. எங்க டாக்டர் பொம்பளைகளுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு, இருந்தாலும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்க டாக்டர் ஏன் பொம்பளைங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு? அந்த ஆளு ஒரு ஆஞ்சலி பக்தரு, பொம்பளை கண்டா ஏறது கூட போக மாட்டாரு. எங்க டாக்டருக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்த உடனே அவருடைய இதய துடிப்பே அதிகமாயிடும், எல்லா பொண்ணுங்களோடையும் திருச்சி பேசணும்னு ஆசைப்படுவாரு, ஆனா டர் ஆயிடுவாரு, பயம் ஜாஸ்தி. ஏன் அவ்வளவு பயம்? எங்க டாக்டர் குடும்பம் இருக்க ரொம்ப ஒத்துமையான குடும்பம், அம்மா அப்பாவை தெய்வமா மதிக்கிறவங்க. பக்கத்துல இருக்காரே டாக்டர் ராஜா, அது இவரோட தம்பி தான். இவங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்தது இல்ல. எங்க தனக்கு கல்யாணம் ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து குடும்பத்தை பிரிச்சிருவாங்க பயத்துலதான் இன்னும் கல்யாணமா பண்ணிக்கலாம இருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் அவருக்கு கல்யாணம் ஆகும், அவருக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம் ஆகும். இதெல்லாம் எங்கெங்க அவருக்கு புரியுது? அது மட்டுமா, அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்குதான், அதாவது எல்லா டாக்டர்களாலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒன்னு எடுத்து அதை குணப்படுத்தணுமா, அது ஒரு பெரிய சாதனையா. இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது? ஏங்க எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே, இதை எடுத்துட்டுமா? சொல்லி அனுப்புறேன். சரி அப்ப நான் போயிட்டு வரேன். அப்ப அந்த வேலை விஷயம் அது ஒரு நல்ல நாளா பாத்து வந்து சேர்றேன். அது வரைக்கும் என்ன மறந்துட மாட்டீங்களே? இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும்? நான் அழகா இருக்கனா? ஐயோ ஐயோ பங்கோலி, நான் அழகா இருக்கேன். பருத்து பருத்து. ஓ டேய் குப்புசாமி, யார் பேசுறதே? நான் தான் ஆஞ்சநேயர் பேசுறேன். என்ன சாமி? அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு போச்சுன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? உன் மூஞ்ச நீ கண்ணாடியில பாத்தது இல்ல?